ப்ரைஸ் த லார்ட். வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராக இயேசுவின் பெயரால் உங்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையிலே இனிமையான நாளாக இருக்கும்படியாக எல்லாம் வல்ல இறைவனை நான் பிரார்த்தனை செய்கிறேன். நம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருடைய குடும்பத்தின் பிள்ளைகளையும் கர்த்தாமே ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பைபிளிலிருந்து ஒரு சிறிய வசனத்திலிருந்து ஒரு சின்ன கேள்வியை கேட்க போகிறேன். அதுக்குரிய பதிலை நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீர்கள். இதில் பங்கேற்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க, நாம் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த நாளுக்குரிய கேள்வியை பார்க்கலாங்க. யோவான் நற்செய்தி நூலிலிருந்து 6 அதிகாரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. 6 அதிகாரத்தை எடுத்து வாசிங்க. இயேசுவானவர் அவருடைய என்ன பண்ணுறாரு, பிரயாணத்தில் அவர் ஒரு இடத்துக்கு போகிறாருங்க. அங்கே போகும்போது அங்கே மக்களை சந்திக்கிறாரு, அவங்களுக்கு போதிக்கிறாரு, இந்த விஷயங்கள்லாம் வருதுங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமும் இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குதுங்க. ஒரு சின்ன பையனை பற்றி ஒரு கதை வரும், அற்புதங்களும் இருக்குதுங்க. நாம் கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த அதிகாரத்தை படிங்க. படிச்சுட்டு 6 அதிகாரம், யோவான் 6 அதிகாரம் 4 வசனத்தில் இப்படியாக இருக்குதுங்க. அப்பொழுது யூதருடைய பண்டிகையாகிய டேஷ் சமீபமாய் இருந்தபோது. யூதர்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா அநேக பண்டிகைகள் இருக்குதுங்க. அநேக நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் கொண்டாடுறாங்க. அதே மாதிரி பலிகள் செலுத்துகின்ற பழைய ஏற்பாட்டு பகுதியில் நிறைய விதமான பலிகளும் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த பண்டிகை என்ன என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அதுதாங்க கேள்வி. அப்பொழுது யூதருடைய பண்டிகையாகிய டேஷ் எந்த பண்டிகை சமீபமாய் இருந்தது என்று பரிசுத்த யோவான் நற்செய்தி நூல் 6 அதிகாரம் 4 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பைபிளை தவறங்க, அந்த அதிகாரத்தை நீங்கள் முழுமையாக வாசிங்க. அநேக விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குதுங்க. இந்த வசனத்தை நீங்கள் கண்டுபிடிங்க. அந்த பண்டிகையோட பேரை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவு செய்யுங்கள். அதே போல் வாட்ஸ்அப்லேயும் உங்களுடைய ஆன்சர்ஸை நீங்கள் பதிவு செய்யலாம். உங்களுடைய பதிலுக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். மே மாத கேள்வி பதில்கள் நிகழ்ச்சியிலே பங்கேற்று கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த லாக்டவுன் இருக்கிறதுனால நான் வந்து இப்போ ஒரு சிலருடைய ஆன்சர்ஸை வந்து போஸ்ட் பண்ண முடியாமல் ஒரு சூழ்நிலை இருக்குது. ஸோ லாக்டவுன் சீக்கிரமாக முடியும் என்று நான் நம்புகிறேன். வெகு சீக்கிரத்திலே உங்களுக்கு அந்த லெட்டர்ஸை நான் அனுப்புகிறேன். ஒரு சிலர் வந்து நீங்கள் PDF ஃபார்மேட்டில் கேட்டிருக்கிறீங்க, அவங்களுக்கும் அப்படி அனுப்பும்படியாக நாங்கள் முயற்சிகளை மேற்கொள்கின்றோம். இந்த நாளுக்கு வந்து ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். சங்கீதம் 3:8. ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. ஸோ நம்ம ரட்சிப்பு கர்த்தருடையதுங்க. தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. கர்த்தருடைய பிள்ளைகள் மேலே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்றென்றும் தங்கியிருக்குங்க. அப்படி செய்ய கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். காட் பிளஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம். ஆமேன், ஆமேன். நாளைக்கு நான் ஒரு இன்னொரு புதிய கேள்வியோடு உங்களை சந்திக்கிறேன். நாளை சந்திக்கலாமா?